ஸ்ரீரங்க வீர ரகு புங்கவ வேதமௌழி குரு வீடதீந்திர கருணா பரிணாம போதம் சேஷாச்சலே சுச்சிரபோலித சாத்திரபிருந்தம் சேஷாத்ரிநாத குருவர்யமஹம் பிரபத்யே. யஸ்ய வாக்ருத்தி பர்யந்தா இதி ராஜ சரஸ்வதி தஸ்மை வேதாந்த குருவே பூயோ பூயோ நமோ நம. விஷுத்த விஜான கணஸ்வரூபம் விஜான விஸ்ரான பத்த தீட்சம் தயாநிதிம் தேகபிருதாம் சரண்யம் தேவம் ஹயக்ரீவமஹம் பிரபத்யே. எல்லாருக்கும் என்னுடைய பிரணாமங்கள். இதீந்திரமதி தீபிகால அத்தகா சர்வம் ஞானம் சத்தியம் சவிசேஷ விஷயம் சேர்த்து ஆரம்பிக்கணும். பஞ்சீகரண பிரக்கிரியா பார்த்தோம். சொப்ன பதார்த்தங்களுடைய சத்தியத்துவம் சொன்னார். அலாத்த சக்கரம், திசந்திர ஜானம், பீதசங்கா, மரீச்சிகா, இது எல்லாத்தினுடைய சத்தியத்துவம் சொன்னார். எல்லா ஜானமுமே தோன்றக்கூடியதான எல்லா ஜானமுமே சத்தியம்தான். பிரம்மஜானம் அப்படின்றது விஷய வியவஹார பாதாத்து பிரம்மஹா அப்படின்னு எடுத்துக்கணுமே தவிர எல்லா ஜானமுமே சத்தியம்தான். அதுக்கு மேலே ஒருபடி போய் சவிசேஷ விஷயம் சே அப்படின்னு சொன்னாங்க. எதுக்குன்னா அத்வைதிகளை கண்டிப்பதற்காக இந்த சவிசேஷ விஷயம் அப்படின்றத காட்டுறார். இந்த இடத்துல அத்வைதிகளை கண்டிக்கிறார். அத்வைதிகள் நிர்விசேஷத்தை தெரிவிக்கிறார். அத்வைதிகள் நிர்விசேஷம் அப்படின்ற ஒரு விஷயத்தை தெரிவிக்கிறார். சஜாத்திய விஜாத்திய ஸ்வகத பேத ரஹிதமான பிரம்மம், சின்மாத்திரமான பிரம்மம், நிர்விசேஷமான பிரம்மம், இப்படிலாம் அத்வைதிகளுடைய கொள்கை. சஜாத்திய விஜாத்திய ஸ்வகத பேதம்னா என்ன? சஜாத்தியம் விஜாத்தியம் ஸ்வகதம். பூனைக்கும் பூனைக்கும் இருக்கக்கூடியதான பேதம் சஜாத்திய பேதம். பூனைக்கும் யானைக்கும் இருக்கக்கூடியதான பேதம் விஜாத்திய பேதம். ஒரே பூனைக்குள்ளேயே வெள்ளை கலர், கருப்பு கலர், சந்தன கலர் இப்படின்னு பேதம் இருக்கும் இல்லையா, அந்த பேதம் ஸ்வகத பேதம். இந்த பேதங்கள் இல்லாதது பிரம்மம். அதே மாதிரி எந்த விதமான விசேஷமும் இல்லாதது பிரம்மம், நிர்குணம் பிரம்ம, அதுதான் நிர்விசேஷம். ஆனால் ஞானம் மட்டுமே இருக்கும் அப்படின்னு சொல்கிற அச்சின் மாத்திரம் பிரம்ம, இது அத்வைதிகளோட கொள்கை. நிர்விசேஷத்துவத்தை நிரூபிக்கவே முடியாது அப்படின்ற விஷயத்தை ரொம்ப அழகாகவே தெரிவிக்கின்றார் வேதார்த்த சங்கிரகத்தில் பாஷ்யகாரர். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நிர்விசேஷம் அப்படின்னால் எந்த விதமான விசேஷமும் பிரம்மத்திற்கு பொருந்தாது அப்படின்னு அர்த்தம். இப்போது ஞானம் அப்படின்னாலே சின் மாத்திரம்னு சொன்னமோ இல்லையோ, ஞானம் அப்படின்னாலே அது விசேஷத்துடன் கூடியது அப்படின்னு பாஷ்யக்காரருடைய அபிப்பிராயம். ஞானம் அப்படின்றது ஒரு அறிவு. அறிவு என்பது ஒரு புருஷன் வெறும் அறிவு அப்படின்னு இருக்க முடியாது. ஞாத்ரு, ஞேயம், ஞானம், இது மூணும் இருக்கணும். ஞாத்ரு அப்படின்னால் அந்த அறிவை உடையவன். ஞேயம்னா அறியப்படக்கூடியதான பொருள். அறிவு என்பது அவர்களுக்கு மத்தியில் நடக்கக்கூடியதான வியாபாரம். இதுதான் ஞாத்ரு ஞேய ஞானம் அப்படின்னு சொல்லப்படுறது.
அப்போ எல்லாமே ஞானம் மட்டுமே இருக்கும்னா அப்போ ஜானாமி அப்படின்னு இருக்கும், நான் அறிகிறேன். வெறும் ஞானம் வச்சு என்ன பண்ண முடியும்? ஒரு ஞாதா அப்படின்னு ஒருத்தர் இருந்தால் தான் ஞானம்னே இருக்கும். வெறும் அறிவு என்ன பிரயோஜனம்? ஞானம் என்பது ஒரு ஆத்மாவை அவலம்பித்து வெளிப்படக்கூடிய ஒன்று. வெறும் ஞானம் இருந்தால் பிரயோஜனம் கிடையாது, பொருளும் இருக்கணும், அந்த பொருளை பார்ப்பவனும் இருக்கணும், அப்போ தான் அறிவுக்கு வேலையே. பொருளும் இல்லை ஜெகன் மித்யா, பொருளை பார்ப்பவனும் இல்லை அப்படின்னா அந்த அறிவுக்கு வேலையே இல்லையே. எனக்கு அறிவு இருக்குது, இப்போ யதீந்திரமதி தீபிகாவை குறித்து எனக்கு நன்றாக அறிவு இருக்கிறது அப்படின்னு நானே சொல்லிக்கிறேன். அப்போ அதை என்ன பண்ணணும்? எனக்கு யதீந்திரமதி தீபிகா தெரியும் தெரியும் தெரியும்னு சொன்னா நடக்குமா? வாய மூடின்னு இருந்தேனா? அப்போது யதீந்திரமதி தீபிகா ஆம் ஆம் பாடையாமி, யதீந்திரமதி தீபிகே நான் பாடம் நடத்துகின்றேன், அவள் பாடம் நடத்தி என்னுடைய அறிவை நான் வெளிப்படுத்துகிறேன். அப்போ ஞானம் இருக்குன்னா அது சவிசேஷம்தான். நிர்விசேஷ வஸ்துனா அக்ரஹணாத், நிர்விசேஷ வஸ்துவை கிரகிக்காதபடியினால கிரகிக்கவே முடியாது. லோகத்தில் எந்த வஸ்து நிர்விசேஷ வஸ்து, எந்த பிரமாணத்தினாலையும் நிர்விசேஷ வஸ்துவை கிரகிக்க முடியாது. ஏன் பிரத்யக்ஷம் கிரகிக்கலை, ஏன் அனுமானம் கிரகிக்கலை, இப்படி ஏகப்பட்ட விசாரங்கள் இருக்குது. அனுமானத்தினால் ஏன் கிரகிக்க முடியாது? ஸ்ரீபாஷ்யத்திலும் சரி, அதே மாதிரி வேதார்த்த சங்கிரகத்திலும் சரி, அனுமானத்தினால் ஏன் கிரகிக்க முடியாது, பிரத்யக்ஷத்தினால் ஏன் கிரகிக்க முடியாது அப்படின்னு ஏகப்பட்ட விசாரம் இங்கே இருக்குது இந்த விஷயத்தில். இப்போ இந்தந்த காரணத்தினால அனுமானத்தினால் கிரகிக்க முடியாது, இந்தந்த காரணத்தினால பிரத்யக்ஷத்தினால் கிரகிக்க முடியாது அப்படின்ற விஷயத்தையும் எடுத்து சொல்கிறார். சப்தத்தினால ஏன் கிரகிக்க முடியாது நிர்விசேஷ வஸ்துவேன்னு சொல்கிறார். ஆகையினால தான் இந்த சுவாமி என்ன பண்ணியிருக்கார், நிர்விசேஷ வஸ்துனா அக்ரஹணாத், ஓ பிரமாணைஹி அக்ரஹணாத், எந்த பிரமாணங்கள்னாலையும் நிர்விசேஷ வஸ்துவை எடுத்து சொல்ல முடியாத காரணத்தினால லோகத்தில் நிர்விசேஷ வஸ்து என்பதே கிடையாது. ஏவம் பூதம் பிரத்யக்ஷம் வேத விசிஷ்டமேவ பிரதமதா கிருண்ணாதி. அத்வைதிகள் சொல்கிறார், பிரத்யக்ஷத்தினால அபேதம் தெரிகிறது அப்படின்னு சொல்கிறார். அவ பேதம் அபேதம் அப்படின்னு ரெண்டு விஷயம். பேதம்னா ஜீவனுக்கும் பிரம்மத்திற்கும் இருக்கக்கூடியதான பேதம், ஜகத்திற்கும் பிரம்மத்திற்கும் இருக்கக்கூடியதான பேதம். நான் வேறு, பிரம்மம் வேறு, நான் வேறு, ஜகத்து வேறு, இது பேதம். அபேதம் அப்படின்னால் ஜீவனும் பிரம்மமும் ஒன்று, பிரம்மசத்தியம் ஜெகன்மித்யா ஜீவோ பிரம்மைவ நாபரஹா அப்படின் இருக்கு இல்லையா, ஐக்கியம் தத்துவமசி அப்படின்ற வாக்கியத்தின் மூலமாக ஐக்கியம் சொல்கிறோமோ இல்லையோ. இப்போ ஜீவன் வேறு பிரம்மம் வேறு அப்படின்றது கிடையாது, ஜீவனும் பிரம்மமும் ஒன்று அப்படின்றது தான் உண்மை அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இது எப்படி தெரிகிறது, இந்த அபேதமானது எப்படி கிரகிக்கப்படுகிறது? நாம் அவளை பார்த்து ஸ்ரீபாஷ்யத்தில் கேட்குறோம், மகாபூர்வபக்ஷத்தில் வஸ்துதா பேதம் தானே சுவாமி தெரிகிறது கண்ணால். கடத்துக்கும் படத்துக்கும் இருக்கக்கூடியதான பேதம், ஸ்ரீகாந்துக்கும் மற்றவருக்கும் இருக்கக்கூடியதான பேதம், பேதம் தானே தெரிகிறது. அபேதம் எப்படி தெரியும் அப்படின்னால் பிரத்யக்ஷமானது அபேதத்தை தான் முதலில் காட்டுகிறது. கடஹா அஸ்தி பட்டஹா அஸ்தி, அதாவது கடம் இருக்கின்றது பட்டம் இருக்கின்றது அப்படின்னு விவகாரம் பண்ணும் பொழுது அந்த இருக்கின்றது அப்படின்னு தொடர்ந்து வரதில்லை, அஸ்தித்வம் வஸ்துவினுடைய இருப்பு. இப்போ பிரத்யக்ஷம் முதலில் வஸ்துவினுடைய இருப்பை உறுதி செய்கிறது.
அதுக்கப்புறம்தான் பேதத்தை காட்டுறது அப்படின்னு அவர்களுடைய வாதம். மகாபூர்வ பட்சத்தில் ரொம்ப அழகாக இதை அவர்கள் தெரிவிக்கிறார்கள். அதை நம்ம கண்டிக்கிறோம், மகா சித்தாந்தத்தில் யுக்தி கட்டத்தில் கண்டிச்சுடுறோம். பிரத்யக்ஷம் பிரதமம் பேதம் ந கிருண்ணாதி, பிரத்யக்ஷம் பிரதமம் பேதமேவ கிருண்ணாதி நது அபேதம் அப்படின்னு சொல்லிடுறோம். அதை இங்கே காண்பிக்கிறார் இந்த சுவாமி. ஏவம் பூதம் பிரத்யக்ஷம், அதாவது சாட்சாத்காரித்துவ சதி பிரமாகரணத்துவம் பிரத்யக்ஷ லக்ஷணம் அப்படின்னு சொல்லி பிரத்யக்ஷத்தினுடைய விசாரங்கள்லாம் பண்ணி, அதாவது எது எதெல்லாம் பிரத்யக்ஷத்தில் அந்தர்பாவம் ஆகும் அப்படின்றது எல்லாத்தையும் தெரிவித்து, இதெல்லாம் தெரிவித்து அந்த பிரத்யக்ஷமானது இப்படிப்பட்ட ஏவம்பூதம், இப்படிப்பட்டதான பிரத்யக்ஷம், பேத விசிஷ்டமேவ பிரதமதாக கிருண்ணாதி, அதாவது விசிஷ்டத்தில் எழுதக்கூடியதான பேதத்தை தான் கிரகிக்குமே தவிர அபேதத்தை கிரகிக்காது. பிரத்யக்ஷம் என்றால் பேதத்தை கிரகிக்கும். முதலில் பேத இது விவகாரே து பிரத்தியோகிய அபேக்ஷான்னது ஸ்வரூபே. சுவாமி, பேதம் அப்படின்னு சொன்னீங்களே, அப்போது எங்கே பேதம் பார்க்குறீங்க? ஆத்மாக்களில் பேதமா, ஸ்வரூபத்தில் பேதமா? ஸ்வரூபம்னா ஜீவஸ்வரூபம், ஜீவஸ்வரூபம்னா என்ன? அணுத்துவே சதி சேத்தனத்துவம், ஸ்வதசேஷித்துவே சதி சேத்தனத்துவம், இதெல்லாம் ஜீவனுடைய ஸ்வரூபம். ஜீவன் எப்படி இருப்பான்? அணுவாக இருப்பான், சேஷிய சேஷனாக இருப்பான், பர பகவத் சேஷனாக இருப்பான், நித்தியனாக இருப்பான். இதெல்லாம் வந்து ஜீவனுடைய ஸ்வரூபம். ஸ்வரூபத்தில் பேதம் இருக்கும்னு நாங்கள் சொல்லலை, நல்லா புரிஞ்சு. அப்போ அவர் கேட்டார், பேதம்ன்றது ஸ்வரூபத்திலையா? ஒரு ஜீவன் அணுவாக இருப்பான், மற்றொரு ஜீவன் விபுவாக இருப்பான், மற்றொரு ஜீவன் மத்திய பரிமாணனாக இருப்பான், அப்படி எடுத்துக்கிட்டோமா? ஜீவர்களுக்குள்ளே மாற்றம் இருக்குமா? ஸ்வரூபத்தில் மாற்றம் இருக்காது. பேத இதி விவகாரே தூ, பேதம் என்று சொல்லக்கூடியதான இந்த விவகாரம் இருக்கே, பிரத்தியோகி அபேக்ஷா, பிரத்தியோகியை அபேட்சித்து தான் இருக்குமே தவிர நத்து ஸ்வரூபே, ஸ்வரூபத்தில் இருக்காது. ஸ்வரூபத்தில், ஸ்வரூபத்தில் விவகாரம், ஸ்வரூபத்தில் எந்த விதமான பேதத்தையும் நாங்கள் விவகரிக்கவில்லை அப்படின்னு சொல்கிறார் இந்த இடத்துல. தேன அனவஸ்தா அந்யோன்யாசிரயா தோஷோபி நாஸ்தி, உபரி உபரி அபேக்ஷா அனவஸ்தா. மறுபடியும் மறுபடியும் தேவைன்னு சொல்கிறோம் பாருங்க, அது அனவஸ்தா. பரஸ்பர அபேக்ஷா அந்யோன்யாசிரயா, ஒருத்தரை ஒருத்தர் அபேட்சித்திருப்பது என்பது பரஸ்பர அபேக்ஷா அந்யோன்யாசிரயா, ஒருவருக்கு ஒருவரை ஒருவர் தேவை அப்படின்னு சொல்கிறது வந்து அந்யோன்யாசிரயம். ஒருத்தர் இருந்தால் தான் மற்றவர் இருக்க முடியும், மற்றவர் இருந்தால் தான் இவர் இருக்க முடியுன்றது அந்யோன்யாசிரயம். மீண்டும் மீண்டும் உபரி உபரி அனவஸ்தா, உபரி உபரி அபேக்ஷான்றது அனவஸ்தா, மட்டும் மேலே மேலே போயிட்டே இருக்கும், இன்ஃபினிட்டிவ்னு சொல்கிறேன். அது தேன அனவஸ்தா அந்யோன்யாசிரய தோஷஹாப்பி நாஸ்தி. எங்கே? பேத இதி விவகாரேது, பேதம் அப்படின்னு விவகாரம் பண்ணுறது பிரத்தியோகி அபேட்சா. பிரத்தியோகி அப்படின்னால் சரீர விசிஷ்ட ஜீவர்களாக இருக்கும்பொழுது எனக்கு எதிராக ஒரு வஸ்து இருந்தால் அதற்கும் எனக்கும் பேதம். கண்ணுக்கு தெரியக்கூடிய வஸ்துக்களில் பேதம். என் கண் முன்னாடி ஃபோன் இருக்குது, அந்த ஃபோனுக்கும் எனக்கும் பேதம். இப்படி ஒரு பேதமானது பிரத்தியோகியை அப்போ அபேட்சித்து தான் இருக்கோ தவிர மற்றபடி இல்லை. சரி, இதனால் ஏன் அனவஸ்தா வராது, இதனால் ஏன் அந்யோன்யாசிரய தோஷங்கள் வராது இப்படி சொன்னான் சுவாமி தேசிகன். நியாய பரிசுத்தியில் ரொம்ப அழகாக சொல்கிறார், அனவஸ்தா ஜீவனுடைய சுரூபத்தில் பேதம்னு சொன்னால் யாருடைய சொரூபம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. யாருடைய சொரூபம் எப்படி இருக்கும்? இப்போது
பகவா ஜீவாக வர்த்தந்தே, நிறைய ஜீவர்கள் இருக்கிறார்கள். அந்த ஜீவர்களில் இவனுடைய சுரூபம் இதுன்னு சொல்லணும் அப்படின்னால், சுரூபத்தில் சொன்னால், பிரத்யோகியில் சொல்லாமல் சுரூபத்தில் பேதம் சொன்னால், போயிட்டே இருக்கும் அனந்த கோடி ஜீவாகா. இப்போ இந்தியாவில் 130 கோடி ஜீவர்கள் இருக்கிறார்கள், மனிதர்கள் இருக்கிறார்கள். எதை வச்சு கணக்கு பண்ணோம்? சரீர விசிஷ்ட ஜீவாவை வச்சுன்னு கணக்கு பண்ணுறோம் இல்லையா? முக்தாத்மா, நித்யாத்மா, பத்தாத்மா, இப்படி கணக்கு பண்ணால் இந்தியாவில் எத்தனை பேர் இருக்கான்னு யாருக்கு தெரியும்? அதே மாதிரி ஏதோ ஒரு கணக்கு, ஆதார் கார்டு அது இதுன்னு ஏதோ ஒன்று வச்சுட்டு 140 அப்படின்னு சொல்கிறா இன்றைக்கி. அது எக்ஸாக்டாக 140 தான் இருக்கும்னு சொல்ல முடியுமா நம்மளால்? ஒரு நாளைக்கு இந்தியாவில் எப்படியும் ஒரு 5-10K குழந்தைங்க பிறக்கும். இப்போ அந்த குழந்தைங்களோட கணக்கு அப்போது அனவஸ்தை போயிட்டே இருக்கும். ஒரு முடிவு என்பது இல்லாமல் இருக்கும். அதே மாதிரி அன்யோன்யாசிரய தோஷம், இப்போது ஜீவனை அணுவாக சொன்னால்தான் பரமாத்மாவை விபுவாக சொல்ல முடியும். பரமாத்மாவை விபுவாக சொன்னால்தான் ஜீவனை அணுவாக சொல்ல முடியும். இப்போ இப்படி ஒருவரை ஒருவர் சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்கள், அதனால தான் நம்ம பண்ணிட்டார் ஸ்வரூபத்தில் பேதம் சொல்லாமல் பிரத்யோகியில் பேதத்தை தெரிவித்தார். சரி, நனு தசமஸ்தோமசி இத்தியேததபி பிரத்யக்ஷம் கின்ன சியாது இது சேத், இது ஒரு கேள்வி. இது ஒரு கதை, உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஒரு 10 பேர் ஆற்றை கடந்து, நதியை கடந்து அந்த பக்கம் போகிறார். 10 குழந்தைங்க, ஒரு 10 வயசு இருக்கக்கூடிய குழந்தைங்கன்னு நினச்சிக்கோங்களேன். 10 பேர் நதியை கடந்து அந்த பக்கம் போகிறான். நதியை கடந்து அந்த பக்கம் போகும்பொழுது அவ போய் உட்கார்ந்துக்கிறா. ஆற்றுல பிரவாகம் பயங்கரமாக போச்சு. எண்ணி பார்க்குறா, எல்லாருமே தன்னை விட்டுட்டு மிச்சம் இருக்கக்கூடிய 9 பேர் எண்ணி பார்க்குறா. தன்னை எண்ணலை, மிச்சம் இருக்கக்கூடிய 9 பேர் என்றார். மிச்சம் இருக்கக்கூடிய 9 பேரை எண்ணிட்டு ஓன்னு உட்காந்து அழறா. எல்லாருமே அந்த 10 பேருமே, யாரும் ஆற்றுல அடிச்சுன்னா போகலை, எல்லாரும் உயிரோடு இருக்கா. ஆனால் ஒருத்தரை இழந்துட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு ஓன்னு அழறா. நாம் வந்து ஒருத்தரை இழந்துட்டோம் அப்படின்னு நினச்சிட்டுருக்கா. இப்போது ஒரு குருமார், குரு வரார். ஒரு குரு அந்த பக்கமாக வந்துட்டு, ஏன்பா எல்லாம் அழறிங்கன்னு கேட்குறார். அப்பா அதெல்லாம் சொல்கிறா, இல்லை எங்க நாங்கள் 10 பேர் வந்தோம், 9 பேர் தான் இப்போ இருக்கோம், ஆற்றுல ஒருத்தர் அடிச்சுன்னு போயிட்டார், அதனால் கஷ்டமாக இருக்குது, அழுதுன்ட்ருக்கோம். இவர் பார்க்குறார், 5-5 10 10 பேர் இருக்கீங்களே நினச்சிட்டு, என்னப்பா 10 பேர் இருக்கீங்க, 9 பேர் தான் சொல்கிறீங்க. உடனே அவள்லாம் சொல்கிறா, இல்லையே 9 பேர் தான் இருக்கோம். சரி என்ன அப்படின்றார். இவள் தன்னை விட்டுட்டு மிச்சம் இருக்க 9 பேர் பார்த்தீங்களா, 9 பேர் தான் இருக்காங்க. தசமஸ்துவமசி, 10வதாக நீ இருக்கிறாய் அப்படின்னு சொல்கிறார். ஓ ஆமாம், இல்லை 10வதாக நான் இல்லை அப்படின்றா. அப்போது தசமஸ்தோமசி அப்படின்றது பிரத்யக்ஷமாக ஏன் ஏற்றுக்கலை? பிரத்யக்ஷமாக ஏற்றுக்க வேண்டித்தானே அப்படின்னு கேட்டால், அது பிரத்யக்ஷ ஞானம் கிடையாது, வாக்கியஜன்ய ஞானம். அவர் வந்து
அவரால் அவர் சொன்ன வாக்கியத்தினால ஏற்பட்ட ஞானம் அந்த தசமஸ்தோமசின்ற ஞானம். பத்தாவதாக நீ இருக்கிறாய் அப்படின்ற ஞானம். இப்போ நனு தசமஸ்தோமசி இத்தியேததபி பிரத்யக்ஷம் கின்ன சாத் அப்படின்னு பிரத்யக்ஷமாக ஏன் ஏற்று பிரத்யக்ஷமாக ஏன் இருக்கக்கூடாது அப்படின்னு கேட்டால், ந துவம் இத்தியேதஸ்ய பிரத்யக்ஷத்வேபி தசமோகம் இத்தியஸ்ய வாக்கியஜன்யத்வாத் துவம் நீ அப்படின்றது பிரத்யக்ஷமாக இருந்தாலும் கூட தசமோகம் ஆமா நான் தான் பத்தாவது அப்படின்றது வாக்கியஜன்யத்வாத் அவருடைய வாக்கியத்திலிருந்து ஏற்பட்டபடியினால அது பிரத்யக்ஷம் கிடையாது. துவம் அவர் என்னை காண்பித்து நீ அப்படின்னு சொன்னதுவானா பிரத்யக்ஷமாக இருந்தாலும் கூட அதன் மூலமாக ஏற்பட்டதான தசமோகம் பத்தாவதாக நான் இருக்கின்றேன் அப்படின்னு ஏற்பட்டது என்பது வாக்கியஜன்ய ஞானம், பிரத்யக்ஷ ஞானம் கிடையாது. வாக்கியஜன்ய ஞானம் சப்தத்தினால் ஏற்படக்கூடிய ஒன்று. வாக்கியாத்து வாக்கியஜன்ய ஞானம் தத்துவமசி அப்படின்ற வாக்கியத்தினால தான் ஐக்கியம் ஜீவனுக்கும் பிரம்மத்துக்கும் இருக்கக்கூடிய ஐக்கியமானது உண்டாகிறது. அப்போது வாக்கியாத்து வாக்கியார்த்த ஜன்ய ஞானம் அப்படின்னு அத்வைதிகள் ஒன்று ஒத்துக்கிறார். அதே தான் நம்ம இங்கே காட்டுறோம். எதி தசமோகம் இத்தியஸ்ய பிரத்யக்ஷ விஷயத்துவம் தருகி தர்மவான் ஸ்தோமசி இத்தியேதஸ்யாவி பிரத்யக்ஷத்துவம் சாத். இங்கே பாருங்கோ, எதி தசமோகம் இத்தியஸ்ய பிரத்யக்ஷ விஷயத்துவம், சுவாமி கஷ்டப்பட்டு தசமோகம் பத்தாவதாக நான் இருக்கின்றேன் என்பதை நீங்கள் பிரத்யக்ஷமாக நிரூபிக்க விரும்புகிறீர்கள் அப்படின்னு சொன்னால், தருகி தர்மவான் ஸ்தோமசி, வேத வாக்கியம் தர்மவான் தர்மத்தை உடையவனாக நீ இரு அப்படின்னு சொல்கிறார். தர்மவான் ஸ்தோமசி அப்படின்னு இப்போ தர்மத்தை உடையவனாக நீ இரு அப்படின்னா அது எப்படி பிரத்யக்ஷமாகும்? தர்மத்தை கண்ணாலையாக பார்க்குறோம் நம்ம இல்லை, அவர்கள் தான் கண்ணால் தர்மத்தை பார்த்து விட்டு தர்மவான் ஸ்தோமசின்னு சொன்னாரா? இல்லையே, தர்மவான் தர்மத்தை உடையபடினால் தர்மவான். இப்போ அதையும் பிரத்யக்ஷமாக ஒத்துக்க வேண்டி வரும். அதை பிரத்யக்ஷமாக ஒத்துக்க முடியாது, வேத வாக்கியம் அது. அது எப்படி பிரத்யக்ஷமாக ஒத்துப்பீங்க? அங்கீகாரேது அதி பிரசங்கா. சரி சுவாமி, தர்மவான் ஸ்தோமசியை நான் பிரத்யக்ஷமாக ஒத்துட்டு போகிறேன் அப்படின்னா அதி பிரசங்கா. வேத வாக்கியத்தை போய் தசமஸ்தோமசி அப்படின்றத பிரத்யக்ஷமாக சொல்லணுன்றதுக்காக தர்மவான் ஸ்தோமசியை போய் பிரத்யக்ஷமாக ஒத்துண்டேன்னா அதி பிரசங்கார், வேத வாக்கியத்தை பிரத்யக்ஷமாக ஒத்துட்டு தான் ஆகும். அது சாப்தபோத பிரயுக்தமாக இருக்கக்கூடியதான சப்த வாக்கியம், அது சப்தத்தினால் ஏற்படக்கூடியதான ஒரு அறிவு. அதை போய் பிரத்யக்ஷமாக ஒத்துட்டேன்னா தேவையில்லாத அதி பிரசங்காத்து, தேவையில்லாத காரியத்தை பண்ண மாதிரி ஆயிடும். அதேவ தத்துவமசி இது வாக்கியஸ நான் அபரோக்ஷ ஜான ஜனகத்துவம். சுவாமி அபரோக்ஷ ஜான ஜனகத்துவம், அதாவது மற்றவர்களுக்கு ஏற்பட்ட அறிவினால் எனக்கும் ஏற்படுகிறது அப்படின்னு சொல்கிறோமா எங்கேயாவது? தத்துவமசி அத்வைத சித்தாந்த பிரகாரம் தத்து துவம் அசி, தத்து அந்த பிரம்மமாக துவம் நீ அசியா இருக்கிறாய் இல்லைன்னா ஆக கடவாய் அப்படின்னு ஒரு அர்த்தம். அப்போது இதை வச்சுட்டு தான் அவன் என்ன பண்ணுறான், ஜீவோ பிரம்மையோ நாபரா, ஜீவனுக்கும் பிரம்மத்திற்கும் பேதம் இல்லை அபேதம்தான் இருக்கின்றது, ஜீவனும் பிரம்மமும் ஒன்று ஐக்கியம் அப்படின்னு சொல்கிறான். சுவாமி உனக்கு எங்கே ஞானம் ஏற்பட்டது? ஜீவனும் பிரம்மமும் ஒன்று அப்படின்ற ஒரு ஞானம் ஏற்பட்ட உடனேவே அவித்யா நிவர்த்தி ஏற்பட்டுருமா? அப்படின்னா தத்துவமசின்ற அறிவானது என்னுடைய அப்பாவுக்கு ஏற்பட்டது, அதன் மூலமாக எனக்கு ஏற்பட்டதுன்னு சொல்லலாமா? அபரோக்ஷ ஞான ஜனகத்துவம், மற்றவர்களுக்கு ஏற்பட்டதுனால அந்த அறிவு தொடர்ச்சியாக எனக்கும் ஏற்பட்டிருக்குன்னு சொல்ல முடியாது, அதை அனுபவிக்கணும்.
அவித்யா நிவர்த்தி ஏற்படணும்னா அதை அனுபவிக்கணும். எங்கள் அப்பா ஆச்சாரி இல்லையா, கார்பெண்டர், இப்படி வச்சுக்கலாம். எங்கள் அப்பா ரொம்ப நல்லா தலையை பண்ணுவார், எங்கள் அப்பா ரொம்ப நல்லா தலையை பண்ணுவார்ன்றதுனாலேயே எனக்கு தலையை பண்ணுற ஞானம் வந்துடுமா? வராதே, நான் இறங்கி வேலை செய்யணும் அப்போ தானே வரும். எங்கள் அப்பா ரொம்ப நல்லா தலையை பண்ணுவார்ன்றதுக்காக எனக்கு வந்துடுமா அந்த அறிவு? வரவே வராதே. அப்போ அதே தத்துவம் அசீதி வாக்கியசிய நான் அபரோக்ஷ ஞான ஜனகத்துவம். சரி, அதுக்கு மேலே ஏதேன பிரமா பிரத்யக்ஷ பிரமாகரணம் பிரமாணம். அதனால் என்ன ஆச்சுன்னா, சாட்சாத்காரித்வே சதி பிரமாகரணத்துவம் பிரத்யக்ஷ லட்சணம் அப்படின்றது சித்திச்சுது. சரி, பிரமாணம் என்ன? இப்போ அத்வைதிகள் ஆத்மாவில் வெளிப்படுற வியாபாரம் தான் பிரமா, பயம் கட்டகா அப்படின்ற ஞானம் இருக்குது. இந்த ஞானத்தை கொண்டு நான் கடத்தை பார்க்குறேன். வாஸ்தவிகமாக கடம்ன்ற வஸ்து உண்மை இல்லை. அத்வைதிகள் பிரகாரம் பிரம்மசத்தியம் ஜெகன் மித்யா, பார்க்கக்கூடியதான எல்லா பொருட்களும் பொய், எல்லாம் மாய, எதுவுமே நிலை கிடையாது. அதனால தான் அத்வைதிகளை எல்லாரும் ஏற்றுக்கிறோம். லோகமே இப்போ தான் கொஞ்சம் விசிஷ்டாத்வைத்தம் பரவிட்டு வருது. பெரியவாள்லாம் அந்த நாளில் அவரவர்கள் இருப்பிடத்தில் இருந்துட்டு வெளியில் ரொம்ப பிரச்சாரம் பண்ணாமல் போஷித்தபடியினால், அதாவது எப்படி சொல்கிறது, அவாவா நதிக்கரையில் இருந்துட்டு குளக்கரையில் இருந்துட்டும் சுரூபமாக வாசிக்கணும் விசிஷ்டாத்வைத வேதாந்தத்தை அப்படின்றபடியினால அவரவர்கள் அப்படியே வச்சுருந்தான். ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு இறுக்கமான ஒரு இடத்த விட்டு வெளியில் வரலை. பகவத் பாஷ்யகாரர் இதை ஊரெங்கும் பிரச்சாரம் பண்ணாலும் கூட இல்லையா, மதத்தில் மாற்றம் செய்த மகான் அப்படின்னு நாஸ்திகால ஒத்துக்கிற அளவுக்கு இதை ஊரெல்லாம் பிரச்சாரம் பண்ணியிருந்தாலும் கூட பாஷ்யகாரருக்கு பின்னாடி வந்தவர்கள் ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு சிலருக்கு மட்டும்தான் பாடம் சொல்லணும் அப்படின்றா போல இந்த கிரந்தத்தை ரட்சித்தார்கள், இந்த சாஸ்திரத்தை. இப்போ எல்லா இடத்துலையும் அத்வைதம் பரவி இருக்கிறபடினால பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா, நிலையில்லாத உலகம், வஸ்துக்கள்லாம் எதுவுமே கிடையாது, இருப்பதாய் நாம் உணர்கிறோம் அப்படின்லாம் சொன்னான். அவ என்ன சொல்றா, ஆத்ம சைத்தன்யம் தான் பிரமா. ஆத்ம சைத்தன்யம்னா ஆத்மாவில் ஏற்படக்கூடியதான ஞானம், ஆத்ம சைத்தன்யம். சைத்தன்யம் என்பது மூணு விதம் அவ அபிப்பிராயப்படி. அந்தக்கரணா வச்சின்ன சைத்தன்யம், அந்தக்கரண விருத்தியா வச்சின்ன சைத்தன்யம், விஷயா வச்சின்ன சைத்தன்யம் அப்படின்னு மூணு. இது மூணும் சேர்ந்தால் எனக்கு வஸ்து கண்ணுக்கு தெரியுது, இது மூணும் சேரலன்னா வஸ்து கண்ணுக்கு தெரியல. இப்போ அந்தக்கரணா வச்சிருந்த சைத்தன்யம் உள்ளுக்குள்ள நீங்கள் எப்படி சொன்னீங்களோ அதே மாதிரி தான், ஆத்மா மனசா சயுஜ்யதே மன இந்திரியேன இந்திரியம் அர்த்தேன ததா பிரத்யக்ஷம் அப்படின்னு நாம் சொன்னோமா இல்லையா? அதே மாதிரி இப்போ அவ சொல்கிறா, அந்தக்கரணா வச்சின்ன சைத்தன்யம். இப்போ இதம் சைத்தன்யம், இந்த சைத்தன்யமானது, சைத்தன்யம்னா ஞானம்னு அர்த்தம், முதல்ல உள்ளுக்குள்ள தோன்றது, தோன்றின அந்த அறிவை கொண்டு அதுதான் அந்தக்கரணா வச்சின்ன சைத்தன்யம். அதுக்கப்புறம் விருத்தி, வியாபாரம் பண்ணுறேன், செயலில் இறங்குறேன் நான். இப்போ என் கண் முன்னாடி சுவிட்சு போர்டு இருக்கு, இதம் ஸ்விட்ச் அப்படின்னு எனக்கு ஞானம் ஏற்படுறது. அந்த ஞானத்தை கொண்டு சுவிட்சு போடணும்னு சுவிட்சை போடுறேன், அது விருத்தியாக வச்சிருந்த சைத்தன்யம்.
சுவிட்சை போட்டால் எனக்கு இந்த ரூமில் இருக்கக்கூடிய பொருட்கள் தெரியறது விளக்கு எரிஞ்ச பிறகு. அது விஷயாவச்சின்ன சைத்தன்யம். விஷயத்தை கொண்டு நான் என்ன பண்ணுறேன், அயம் கடகா அயம் பட்டகா இதம் புஸ்தகம் அப்படின்ற ஞானம்லாம் எனக்கு ஏற்படுறது. எதா திரையாணம் ஐக்கியம் ததா சாட்சாத்காரா. எப்போ இந்த மூன்றுக்கும் ஐக்கியம் என்பது இருக்கின்றதோ, இந்த மூணு ஒரே லென்த்தில் இருக்கோ, ததா சாட்சாத்காரா, அப்பொழுது சாட்சாத்காரம் வஸ்துவானது கண்ணுக்கு தெரிகிறது. இப்போ இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு நீங்களே பாருங்களேன்ற அந்த கரணா வச்சின்ன சைத்தன்யம் விஷய இதெல்லாம் நியாய பரிசுத்தில் ரொம்ப அழகாக இருக்கும். அந்த கரணா வச்சின்ன சைத்தன்யம் விஷயா வச்சின்ன சைத்தன்யம் விருத்திய வச்சின்ன சைத்தன்யம் இப்படிலாம் சொல்லிட்டு நிர்விசேஷ வஸ்துவை பிரத்யக்ஷம் கிரகிக்கும் அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் ஏற்றுக்கிற மாதிரி இருக்கா இல்லையா? இதெல்லாம் வந்து இன்னும் அந்த வாக்கிய அர்த்தம்னு கேட்பார் சுவாமி தேசிகன். அந்த இடத்துல இதெல்லாம் ஒரு வாக்கிய அர்த்தமானவர். அப்போது பிரத்யக்ஷம் அந்தக்கரணா வச்சின சைத்தன்யம் விருத்திய வச்சின சைத்தன்யம் விஷயா வச்சின சைத்தன்யத்தோட வஸ்துவை பார்க்குறோம். இப்படி பார்த்தோம் நிர்விசேஷ வஸ்துவானது லோகத்தில் இருக்குன்னா சவிசேஷ வஸ்துவே இல்லை நிர்விசேஷ வஸ்து தான் இருக்குது அப்படின்னால் எப்படி அது? அதே மாதிரி அபேதத்தை தான் கிரகிக்கிறது பிரத்யக்ஷம்னா எப்படி? பிரத்யக்ஷம் பேதத்தை கிரகிக்கிறது, அது சவிசேஷ விஷயமாக இருக்கக்கூடிய பேதத்தை கிரகிக்கிறது அப்படின்னு சொன்னான். இதுக்கப்புறம் பிரத்யக்ஷம்னு சொல்லும்போது நிர்விகல்பக பிரத்யக்ஷம் சவிகல்பக பிரத்யக்ஷம் அப்படின்னு ஒன்று. இது நையாயிக மதத்தை கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம். இதை நாம் வந்து திங்கக்கிழமை பார்க்கலாம். திங்கக்கிழமை இந்த நையாயிக மதத்தை கண்டிக்கக்கூடிய விஷயத்தை பார்த்துடலாம். அதோடு முடியும். இதோடு இந்த கிளாஸை பூர்த்தி பண்ணிக்கிறேன். திங்கக்கிழமை பார்க்கலாம். கவிதார்க்கிய சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா. தாசன் கணேஷ்.